விதை தட்டி கொடுப்பு வர மாட்டேங்க. கொஞ்ச நேரம் கேட்குறேன் பாப்பம் இருக்கு, 12 மணி மட்டும் நிற்பேன். சரியா? பாமுகம் பாட்டி வீரன் தமிழ் வானொலியில் உறவுகளின் அனைவரது கவிதை நேரத்தோடு மன்னிப்பை வேண்டியபடி கௌரியக்கா, பரவாயில்ல கௌரியக்கா, கொஞ்சம் ரெண்டு சமையல் ரெண்டுக்கு பதிலாக 4 கறி வச்சிருப்பீங்கண்ணே, பரவாயில்ல. இன்னைக்கு சமைக்க இல்லை வாணி, ஆனால் வேலை இல்லை, பிசியோதெரப்பி இருந்தது, அதனால போய்க்கிற சரியா இருப்பேன். தவப்போட முதல் பகுதி ராஜ கருவீர்கள், பின்பு நக்குல் ஆசிவான் அவர்கள். வணக்கம் கௌரியக்கா, வாங்க தலைவட்டது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த வேலை சின்ன பிரச்சனை தான், நீங்க தான் அதை பிரிச்சு ஆக்கி போறீங்க. இல்ல நான் நினைக்கிறேன் வாணி, எனக்கு ஒரு சரியான பிள்ளையான பழக்கம் இருக்கு, தலையை கொண்டு போய் இப்படி செய்யறேன். என்னன்னா, நான் கோசலியான அஞ்சலோட்ட கவிதா நிகழ்ச்சி பாக்குறேன், மெட்டீரியல் எல்லாம் நோமலா இருக்கு, நான் உயர்த்தி வச்சு போட்டு பார்த்தா கூட என்ன தலையை கொண்டு நான் நிமித்தி கதைக்கிறேன் போல எனக்கு தெரியுது. நான் சில வழியில சில விஷயங்கள் தலையை கொண்டு சிவத்துல அடிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நிச்சயமா, நேற்றைக்கு நான் ஒரு கல்யாணம் போயிருந்தேன், என்னுடைய நண்பி ஒரு தீச்சிரவள், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க முந்தையும், ரஞ்சினி கமல்நாதன் வைதேகி நேற்று திருமணம், வைதேகி கமலராஜனுக்கு திருமணம். அப்ப அங்க போயிருந்தோம், அங்க பழைய உறவுகளையும் பார்த்திருந்தோம். நிர்மலா மற்றது செல்வி ஒரு ஒரு சிலரோட கதைப்பது, ஒரு சிலரோட கதைப்பதில் விலகி பார்த்திருந்தோம். எல்லாம் சிரித்தாரலாம். நந்தினி வைதேகி கமல ராஜன், ரஞ்சி ரஞ்சி அவ பேசா வானிலைக்கு வேற இல்ல, மகள் தான் எழுதினவ முந்தி பவித்ரா விஷ்ணுவோட. இல்ல நீங்க நந்தினி சொல்ற எனக்கு தெரியுதா, அவர்களில் அவர்கள் கூட இடையில் கூடுதலாக நிகழ்வுகளோட எல்லாம் கலந்து கொண்டவையில் இப்ப இல்ல, மகளுக்கு திருமணம் ஆகிட்டா. அப்போது அப்பதான் பார்த்தேன் அவரோட ஷோல்டர் ஒரு பக்கம் ஃபுல்லா செறிஞ்சிடுவாங்க. சில வழியில் எங்களுக்கு சில விஷயங்கள், எங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்ன்ற ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நாங்க எங்களை வேலையோட சேர்ந்து செய்தோம். இயல்பா சும்மா இல்ல, கிட்ட கிட்ட காணிக்க நாங்க அந்த இதை உணர மாட்டோம். அதனால ஒரே இடையே ஒராளை பார்த்து கொண்டிருக்கீங்களா, அவர்கள் நடை அப்படி எல்லாம் பாக்கல தெரியும், அவர்கள் எப்படி தங்களை சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சில சில இருக்கிற முறையால அல்லது ஷோல்டரை வச்சிருக்கிற கூட நாங்க கூட தவறாதான் செய்யறோம். தெரியாது, பிசியோதெரபி போயிட்டு உடம்ப இயல்பா வச்சிருன்னு சொன்னா நான் அப்பதான் தோலை தூக்கி வச்சுக்கொண்டு நிற்பேன். இல்ல ஊசி போடங்களே சொல்லுவார்கள், சும்மா சும்மா தயிரண்டு நாங்க இப்ப டம் பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. என்ன பிள்ளை ஒரு ரத்தம் எடுக்கிறதுக்கு இப்படி பிடிச்சிக்கிறேன், அதை சும்மா சும்மா தப்பு வையன்றே. சரியா, பயப்படுற மாதிரி அந்த நேரங்கள்ல உங்களோட பின் பேக்ரவுண்டும் பிளவுஸும் படியா இருக்குவாங்க. நன்றி. அழகா இருக்கிறது, எனவே அதையும் அழகாய் ரசித்தபடி இன்றும் பெயர் வந்து எங்களுக்குள் மெல்ல பிள்ளை தெரியாமல் தான் இறுதியில் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இன்று ஒரு முறையை நான் கண்டுபிடிக்கிறேன், இல்ல நான் இன்றைக்கு ஒரு புது முறைய போடுகிறி, முதல் வரி இரண்டாவது வரி இருப்பவர்கள் யார் என்று நான் எழுதியபடி வருகிறேன். அதனால் நீங்கள் எடுக்கும் போது நான் அவர்களை கண்டுபிடிப்புக்கு முறைகளை எப்படி எங்க கண்டுபிடிக்கலாம் நான் கோடு போட்டு ஒரு தாள் எழுதி வைக்கிறதால அவர்களை கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு. எனவே நீங்க எடுங்கோ, நான் கண்டு அவர்களை கொண்டு வா. சரி, அப்ப நான் இருக்கிற இதுலயே போடவா? நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒழுங்கிலேயே போடுங்க, நான் அவர்களை கண்டுபிடிக்கிறேன். அப்ப ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கடைசியா வந்தவர் தான் முதல்ல வர்றது. அப்ப மாத்தியா கடைசியில, நான் மாத்தியோட சிங்கத்தின் குரல் இன்றைக்கு வந்ததால் அப்படிங்களா தட்டி கொடுப்புக்கு? கவி வணக்கத்துடன், நெதர்லாந்தில் இருந்து ஏம் தங்க ராஜா, வியாழன் கவி நேரத்திற்காக கவி இருக்கிறாரா இல்லையா? சரி, பாருங்க பாருங்க, நாங்க கதையோட போயிட்டோம் பாருங்க. அங்க நான்
நான் அழைச்சிட்டேன். என்ன காணோம்?